ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான அரைச்சி ஊற்றின ரசம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அரைச்சி ஊற்றின ரசத்துக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மூணு தக்காளியை இது கூடவே நல்லா கரைச்சி விட்டு அந்த சாறெல்லாம் நல்லா எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா கரைச்சி விட்டுடுங்க. இப்போ இதை நல்லா கரைச்சி ஒரு உரமாக வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 6-7 பல் பூண்டு, 3 வரமிளகாய், 1-5 பல் சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியில் போட்ட தக்காளியும் எடுத்து மிக்ஸி ஜார்லே சேர்த்துருங்க. தக்காளியும் இது கூடவே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா விழுதுகள் எல்லாமே அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி கூடவே இதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரசம் கொட்டிக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி ரசத்துக்கு ரொம்ப டேஸ்டாகவும் வாசமாகவும் இருக்கும். கொத்தமல்லி இலை ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு இதை நல்லா கரைச்சி வச்சிடுங்க. இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசத்தையும் இது கூடவே ஊற்றி ஜீரணத்துக்காக பெருங்காய பொடியும் மேலே லைட்டாக தூவி விட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு கிண்டு கிண்டி ரசத்தை நல்லா கொதி விடுங்க. ரசம் நல்லா கொதிக்கக்கூடாது, அந்த கொதிச்சு வர அந்த நொற வர ஸ்டேஜ்லே இந்த மாதிரி ஸ்டேஜ்லே ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஊற்றி வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான அரைச்சி ஊற்றின ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.